நற்பவி 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 பக்தி ட்ரீம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்ட அவருக்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மீன்பற்றுப்பதுவே இல்லாமல் வேறொன்றொரு ஏன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, கனகமுண்டையார் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகினோ, மணி மேஜிக் பிகினோ. பொதுவாகவே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கண் திருஷ்டி கோளாறு இருந்தது அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நல்லா வாழ்க்கை நல்லா சீராக போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா மேலேருந்து கீழே விழுந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு காரணம் கண் திருஷ்டி. கண் திருஷ்டி அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்சிமம் வந்து 199 பேருக்கு அடுத்தவனை பார்த்தா வந்து பொறாமை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்குமே வந்து ஒருத்தன் வளர்கிறத பார்த்தா வந்து எல்லாரும் வாழ்த்துவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது 1-2 ஜீவன்கள் தான் அதை செய்யும். மற்றவனுக்கெல்லாம் வந்து அவனுக்கு என்னப்பா சிம்மா திடீர்னு ஜாக்பாட் வந்துடுச்சு, அதிர்ஷ்டமாயிடுச்சு, ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படின்னு அந்த நபர்களை வந்து பேசி அவங்க வந்து தங்களுடைய இயலாமையை மற்றவன் மீது பேசி அதில் ஒரு சுகம் காணக்கூடிய கூட்டமும் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த எதிர்வினைகள் நம்மளை தாக்கக்கூடாது. அந்த கொல்லி கண்ணுன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம், ஐயோ கொல்லி கண்ணு பட்டுடுச்சுனாலே முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்னு. அந்த கொல்லி கண்ணு அப்படிங்கிறது அதுதான். கொல்லி அப்படின்னா நெருப்பு. அப்போ நெருப்பு போன்ற கண் உடைய நபர்கள் அப்படின்னு அர்த்தம். பாதி பேருக்கு வந்து பொறாமை அதிகமாக இருக்கும். தன்னால் வந்து சம்பாதிக்க முடியலங்கிறதுக்காக அடுத்தவன் சம்பாதிக்கிறத பார்த்து பொறாமை போட்டால் அவனெல்லாம் முன்னேறவே முடியாது, அது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட தாக்கங்கள், நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ் வைப்ஸ்லேருந்து நம்மளை நாம் தற்காத்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு யார் எப்போ எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்படி மாறுவான்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து உறவுகளுக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்கும். புருஷனை பார்த்து பொண்டாட்டியை பொறாமப்படுறது, பொண்டாட்டியை பார்த்து புருஷன் பொறாமப்படுறது, அப்பாவை பார்த்து பையன் பொறாமப்படுறது, பையனை பார்த்து அப்பா பொறாமப்படுறது, அப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டு தான் நிற்கின்றது. இது நான் சொல்லக்கூடியது உதாரணங்கள், ஒரு சில உதாரணங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய தாக்கங்களை விட வீட்டிற்குள் இருக்கக்கூடியவர்களே நம்மை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்றால் நாம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா வெளியில் இருக்கிறவன் நம்மளை எப்போமா தான் நினைப்பான், வீட்டில் இருக்கிறவங்க எப்போவுமே நினைப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மை தற்காத்து கொள்வதற்கு, ஏன்னா அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது, அவங்கள நம்ம மாற்றுறதுக்கும் முயல்வது அப்படிங்கிறது அவங்க ஒத்து வந்தாதான் தான் முடியும். எந்த ஒரு நபரும் அவர்கள் ஒத்து வரும் பொழுது தான் நம்ம அதை அவர்களை மாற்ற முடியுமே தவிர, நாம மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பகிரத பிரயத்தனம் தான். ஆனால் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் நம்ம கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை நாம் தற்காத்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு வகையைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்ணாடி கிளாஸு அல்லது பவுல் இந்த மாதிரி, முக்கியமாக கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸை நல்லா வந்து சுத்தமான கிளாஸாக இருக்கணும், எச்சி வச்சு குடித்த கிளாஸாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் உடனே டீ கிளாஸை கொண்டு போய் வச்சுருவாங்க, அப்படி கிடையாது. சுத்தமான கிளாஸ் இது வந்து தாந்திரி கிரமடிலாம் பண்ணும்போது பிசுறு தட்டாமல் பண்ணணும். கரணம் தப்பினால் மரணங்கிற கதை தான் இந்த தாந்திரி கிரமடிலாம் பண்ணக்கூடியது. மரணம்னா என்ன, வந்து அந்த ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், அப்புறம் நான் அதை பண்ணேன் எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கல, எனக்கு இதாகலைன்னு நாமளே புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபெயிலியர் இல்லாமல் பண்ணணும். எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் ரிசல்ட்டு 100% நமக்கு அடைவதற்குத்தான் பரிகாரம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல கிளாஸு புதுசாக கூட வாங்கிக்கோங்க. கிளாஸ்லாம் வந்து ஒரு டீ கிளாஸ் மாதிரிலாம் வந்து அது அழுக்கு கிளாஸாவோ இல்லை வந்து எங்கள் வீட்டிலையே வந்து ரொம்ப காலமாக சும்மா கிடந்தது அதனால் எடுத்து அதை பண்ணுறேன்னா பண்ணாதீங்க. பெருசாலாம் ஒன்று அதுக்கு விலையும் கிடையாது, குறைவான விலையாக தான் இருக்கும். ஒன்று புதுசாகவே வாங்கிடுங்க. நல்லா தண்ணி, தண்ணியை வந்து எந்த தண்ணியை யூஸ் பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வந்து உப்பு தண்ணி, உப்பு தண்ணினா கடல் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இது பிரமாதமாக வேலை செய்யும். கடல் தண்ணி இல்லாத பட்சத்தில் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டுருங்க, கல் உப்பை போடுங்க, ராக் சால்ட்டை போடுங்க. எப்சம் சால்ட்டுன்னு இருக்கும், அது ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னே இருக்கும். இல்லை கல் உப்பை போடுங்க, இது எதுவுமே இல்லைன்னா தூள் உப்பு போடுங்க. மெயின் வந்து கல் உப்பு, கடல் தண்ணி, இது ரெண்டில் எது உங்களுக்கு ஆப்ஷனலோ அதை வந்து செய்யுங்க. நல்ல
தேவகணி ராஜகணி என்று சொல்லப்படக்கூடிய குருவின் அம்சமான எலுமிச்சம்பழம் இந்த உப்பு தண்ணியில் நீங்கள் மனசார நினச்சி எப்படிப்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் என்னை எந்த விதத்திலும் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு சித்தபெருமக்களை மனசில் நினச்சிக்கிட்டு குருமார்களை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கிளாஸில் போட்டு வைங்க. எலுமிச்சம்பழம் போட்ட உடனே அது மேலே அப்படி வந்து மிதக்கும், மேலேயே மிதந்துட்டுருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டி அறவே இல்லை என்று அர்த்தம். ஒரு நாள்லேயோ அல்லது ரெண்டு நாள்லேயோ அது அப்படி கீழே முங்கிடுச்சு அப்படின்னா நிறையா பேர் உங்களை பார்த்து பொறாமட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். கீழே வந்துடுச்சு அப்படின்னா அந்த திருஷ்டியை ஃபுல்லாக அந்த எலுமிச்சம்பழம் ரிமூவ் பண்ணிடுச்சு, அந்த உப்பு தண்ணி ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அதை இமீடியட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரியான ப்ராசஸை திரும்ப பண்ணணும். வேறு ஒரு எலுமிச்சம்பழம் வேறு அதே கிளாஸில் கூட பண்ணலாம். தண்ணியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் என்னென்னா ஃப்ளஷ் அவுட்டில் போட்டுருங்க, இல்லை அந்த எலுமிச்சம்பழத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் அந்த எலுமிச்சம்பழத்துலேயும் ஜூஸ் போட்டு குடித்தேன்னெலாம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து, அதெல்லாம் தப்பு. நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா அது ஒட்டுமொத்த நெகட்டிவாக இருக்கும் அந்த எலுமிச்சம்பழம். அது அவ்வளோதான், அதோட உயிர் கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்குன்னு அர்த்தம். அப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தா ஒரு வாரம் ஆனாலும் அந்த எலுமிச்சம்பழம் மிதந்துக்கிட்டே இருக்கும், மேலேயே மிதந்துட்டுருக்கும் அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறாங்க, தெய்வசக்தி நிறைந்தவர்களாக இருக்காங்க, குலதெய்வத்தின் அருள் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, இஷ்ட தெய்வங்கள் அவர்களுக்கு அருள் செய்கின்றார்கள், பித்ருக்கள் அவர்களுக்கு அருள் செய்கின்றார்கள், அதே மாதிரி இவங்களே ஒரு டிவைன் எனர்ஜியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. 48 நாளும் அந்த எலுமிச்சம்பழம் மிதந்துகிட்டே இருந்ததுன்னா தே ஆர் ஆல் பிக் சோல்ஸ், பிளஸ்டு சோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு ஒரே நாளில் இதாயிரும், காலையில் போட்டால் மதியத்துக்குள்ளேயே முங்கிரும், அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் வந்து உள்ளே விழுந்துடும். போட்ட உடனே விழுந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து நிறைய எதிரிகள், நிறைய பொறாமல் பிடிச்சவங்க, உங்களை வந்து அழிக்கணும்னு நினைச்சு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்கன்னு அர்த்தம். அதுலேருந்து பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பட் வந்து என்னென்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க ஆனால் கீழே விழுந்த பிறகும் மாற்றாமல் அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வைக்க 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 உங்களுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அதீதமாக உங்களை சுற்றி நடக்க ஆரம்பித்து உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். You have to dispose it as soon as when the lemon goes inside the water. மூங்கிட்டுருச்சுன்னா இமீடியட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட வச்சுக்கக்கூடாது. சில பேர் பார்க்கவே மாட்டாங்க, சில பேர் அப்படியே இருக்கும் வீட்லேயே அப்படியே இருக்கும், அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அப்போ அந்த கெட்ட சக்திகள் அந்த லெமனை எப்படி வந்து ஒரு இதுக்குள்ளே மூழ்கடிக்குதோ அது மாதிரி நம்மளை மூழ்கடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே அது செய்யும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நாம் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அது கொண்டு வரும். அதை தற்காத்து கொள்வதற்கு தான் இது, அதுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. அதுவே டிஸ்போஸ் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதை நம்ம கெட்ட சக்தியை கூட வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியானதாக ஆயிடும். ஸோ இது எவ்ரி ஒவ்வொரு தடவையும் இதை செய்யணும், லைஃப் டைம் செய்யணும். உங்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி கோளாறு இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களின் பொறாமை நம் மீது தாக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக லைஃப் டைம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதை நீங்கள் தவறாமல் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அனுபவத்தில் பார்க்க முடியும். மற்றவனோட ஏச்சு பேச்சு விமர்சனம் கெட்ட துர்சக்திகளின் எண்ணங்கள் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது, எல்லாத்தையுமே அந்த இது வந்து சப்ரஸ் பண்ணிடும். அதை இன்னும் பெரிய அளவு அதை சக்தி கொடுக்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு போய் காளியம்மா மாரியம்மன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அம்பாள் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போடுங்க, அது இன்னும் பெரிய அளவு சக்தி ஆயிரும் அந்த எலுமிச்சம்பழம். இல்லை இன்னும் கொஞ்சம் அதீதமாக பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த உக்கிர தெய்வங்கள் அதிகமாக சக்தி வாய்ந்த தெய்வங்களாக இருக்கக்கூடிய இப்போ பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன், சமயபுரம் மாரியம்மன், ராஜகாளியம்மன், கருமாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன், சென்னையில் காளியாம்பாள் கோயில், ஈர்க்கங்குடி மாரியம்மன், இப்படியான தெய்வங்கள்கிட்ட போய் அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து இதில் போட்டு
இது பண்ணுங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடியது, உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது, அல்லது உங்களுடைய குருமார்கள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், சித்த பெருமக்கள், அல்லது ஒரு ஜீவசமாதியில் கொண்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போய் வந்து இதை மாதிரி பண்ணுங்கள். அந்த எலுமிச்சம்பழம் மூலமாகவே அந்த சித்தரோட டிவைன் எனர்ஜி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் குருவாக கருதக்கூடிய நபர்களிடமிருந்து பெறக்கூடிய எலுமிச்சம்பழம் ஒருத்தருக்கும் அந்த சக்தி உண்டு. ஸோ ஏன்னா அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி அதை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை கூட நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும் பொழுது ஊர்கண்ணே உங்கள் மேலே படாமல் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு அந்த டிவைன் ஆரா உங்களை சுற்றி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களை எவன் நேராக பேசினாலும் சரி மறைமுகமாக பேசினாலும் அது வந்து இந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உங்களை டச் பண்ணுறதுக்கே வாய்ப்பே கிடையாது. எனவே இதை தொடர்ந்து செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நடக்கும்னு நான் முதல்ல சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அப்படியே பித்து பிடிச்சாப்புல இருப்பீங்க. முதல்ல உங்களால் டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. அடிக்கடி வந்து அடிபடும், தீயில் வந்து சுட்டுக்கப்படுவீர்கள், ஏதாவது நெருப்பு சுட்டுரும். ஒன்றுமே இல்லைனாலும் வண்டியில் போகும்போது நம்ம பாட்டுக்கு காலில் வந்து சைலன்சர் சுட்டுலாம் புண்ணாகிறதுலாம் அது தான். திடீர்னு வந்து நாய் குறுக்க வந்து வண்டியை நம்ம கீழே போட்டு விழுகிறதுலாம் அதனால தான். இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஓரமாக போயிட்டுருப்போம், நம்மளை வந்து ஒருத்தன் இடிச்சிட்டு போயிட்டுருப்பான், இல்லை நின்றுட்டு இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம மேலே விழுந்து நமக்கு ஒரு காயம் ஏற்படும். இவெல்லாம் நடக்கத்தானே செய்யுது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. இல்லை நம்மளாக போய் வண்டியை இடித்து ஒரு இடத்துல போய் இடித்து இதாகிறது வேறு, அதுவாக வந்து நடக்கிறதுங்கிறது வேறு. இல்லை வந்து அவமானம் ஏற்படுறது, அசிங்கம் ஏற்படுறது, கடன் ஏற்படுறது, வீட்டுக்குள்ளே சண்டை, எதுக்கு சண்டை வருதுனே தெரியாது. ஒரு குடும்பத்தை பார்த்தே ஒருத்தவங்க பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஐயோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே, அவங்க புருஷம் பொண்டாட்டியாக இருக்காங்களே, நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலையே, நமக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையே, நாம் ஏங்க 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 இங்கே நம்ம புருஷனும் கொண்டாட்டியுமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாய் பேய் சண்டை போடுற மாதிரியான சண்டையாக இருக்கும். இதெல்லாம் கந்திருஷ்டியால் வர்றது தான். நமக்கு தெரியாது எதுக்கு சண்டை போட்டு சண்டை உப்பு புளி பெறாத சமாச்சாரமாக இருக்கும். ஒன்றுத்துக்குமே என்ன அதில் நம்ம வந்து ஒரு சிபிசிஐடி மாதிரி வச்சு அரசி ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா அது ஒரு சுக்கும் இருக்காது. எதுக்கு சண்டை போட்டாங்கன்னே தெரியாது. அந்த வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். கந்திருஷ்டி இருந்துடுச்சுன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சண்டை போடுவோம். சில பேர் சாப்பாட்டுனாலேயே சண்டை போடுவாங்க. சாப்பாட்டுனாலேயே சாப்பாட்டுனால எனக்கு சாப்பாட்டில் அது சரியில்லை இது சரியில்லை. அவங்க வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக போகும், சாப்பிடாமலே இருப்பாங்க, குப்பையில் கொட்டுவாங்க, சாப்பாடு அழுகி போயிடும். சாப்பாடு வச்சிருக்கிறது வந்து இதாகிரும், கெட்டு போயிடும். அதெல்லாம் அப்புறம் வந்து பொங்கி எல்லா சாப்பாடு வெளியில் போயிடும், இல்லை கருகி போயிடும். சாப்பாடு கருகிற விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல நிறைய இடங்களில். இல்லை அடிக்கடி நோய் வாய்ப்படுறது, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறான்னே தெரியாது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். வந்து ரெகுலர் கஸ்டமரான டாக்டர் கேட்பார், இவர் எங்கள் ரெகுலர் கஸ்டமர், ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ தான் புருஷனுக்கு பார்த்தோம், எடுத்து பொண்டாட்டிக்கு தலைவலி, வயிற்றுவலி, வாந்தி பேதி அப்படிங்கிற மாதிரி தலை சுத்தல் வர மாதிரியே இருக்கும், மயக்க வர மாதிரியே இருக்கும், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். கந்திருஷ்டியோட அமைப்பு எல்லாமே இதுதான். இந்த மாதிரியான இது ஒரு பித்து பிடிச்சாப்புல அலைய விடக்கூடிய ஒரு இதை கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் மற்றவர்களின் பொறாமைகள் அதிகமாக வர்றது காரணம் தான். அதனால தான் வந்து திருஷ்டி பொட்டு வைக்கிறது. சாமிக்கே கண் திருஷ்டிங்கிறதுனால தானே பொட்டு வைக்கிறாங்க. இங்கே இதுக்கு வந்து நல்லா பாருங்கள், உற்சவரை வெளியில் கொண்டு வரும்போது இங்கே ஒரு பொட்டு வச்சு, கருப்பு பொட்டு வச்சு கொண்டு வருவாங்க. அம்பாலாக இருந்தாலும் சரி, இவர் சாமியாக இருந்தாலும் சரி, உற்சவர் விற்கிறவங்களுக்கு பொட்டு வைப்பாங்க. ஏன்னா வந்து மக்களே வந்து என்ன, ஆஹா சாமி அழகாக இருக்குது, அவன் அப்படி இருக்கு அப்படி நினைக்கிறதே வந்து ஏக்கமே கண் திருஷ்டி தான். சாமி நல்ல கலராக புடவை ஊடுத்திருக்கேன், இதை மாதிரி என் வீட்டுக்காரனை கேட்டால் ஒன்று கூட வாங்கி தர மாட்டேங்கிறானே அப்படின்னா அங்கே சாமி புடவையில் கூட கிழிஞ்சு போயிடும், அந்த சாமி புடவையில் கூட நெருப்பு போட்டுரும். ஏன்னா இது கண் திருஷ்டிங்கிறது கடவுளுக்கே இது தான் அப்படிங்கிறப்ப நம்மள சாமானிய ஆளுநர்கள் தானே. அப்போ இதையெல்லாம் வந்து நீக்கக்கூடியது தான் இந்த விஷயம். ஸோ இதை வந்து முதல்ல சரி பண்ணணும்.
எனக்கு தெரிந்த நபர் வந்து நம்ம சொல்கிறதா அப்படியே செய்வாப்பில்ல, ஆனால் வந்து அதை கீழே வந்து அப்படியே வந்து போகிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு தடையும் போய் சொல்லணும், அது கீழே போயிடுச்சுங்க, எதுக்குங்க இதை பண்ணுறீங்க, வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனை வர்றதுக்கான வழி தான் அது, ஒன்று தூக்கி ஊற்றுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வந்து பாதி பேர் அப்படி தான் ஆர்வத்தில் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. சோம்பேறித்தனம் வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்கு வந்து அதை போட்டு அதை ஒரு இதாக வந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இன்னொன்று கர்மவினைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கிறவனுக்கு செய்ய விடாது. அவன் வைப்பான், யாராவது வந்து அதை தள்ளி விட்டு போயிடுவாங்க, கிளாஸை உடச்சிருவாங்க, எலும்பிச்சம்பளம் கீழே உருண்டு ஓடிடும், இல்லை வந்து என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து ஊற்றிடுவாங்க, என்னத்துக்கு வச்சுருக்கான்னே தெரியாது, இதுக்கு வேலைக்காரி பெருக்கும்போது அதை தள்ளி விட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும். ஆமாம், நீங்களே சொல்லுவாங்க, ஐயா சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை சார், இப்படிலாம் பண்ண சார், எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டம்மாவே தூக்கி எங்கேயோ தூக்கி போடு, என்ன சமையலுக்கு அதை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாங்க சார்ம்பீங்க. நடக்கும் இதெல்லாம் வந்து, ஏன்னா நான் அனுபவத்தில் நிறைய இடங்களில் பார்க்குறேன். நான் வந்து எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விட்றேன் அப்படின்னா அதில் வந்து செக் பண்ணுவேன், அது எப்படி பூசணம் பூத்து போகுதா, அவனுக்கு அது கருக்காகுதா, இல்லை அதில் வந்து அந்த எலுமிச்சம்பழம் அங்கே போனவுடனேயே அங்கேருந்து ஏகப்பட்ட சிக்கல்களை எல்லாமே அது நிவர்த்தி செய்யும். அது தெரியாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுருக்கிறதுனாலே அவனுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரவிடாமல் தடுக்கிறதுனால அவனே ஃபோன் பண்ணுவான், சார் நீங்கள் கொடுத்த எலுமிச்சம்பழம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் அதுலேருந்தே வந்து இங்கே பேய் பிடிச்ச மாதிரிலாம் வந்து என்னை போட்டு நிறைய பேர் பராண்டுறாங்க சார்னு. அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டேன் சார், அப்புறம் தான் நிம்மதியாகிறேன், அடா பாவி உன்னை காப்பாற்றுறதுக்குதான்டா அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விட்டேன், நீ தூக்கி போட்ட என்ன போச்சு, அதுக்கப்புறம் இதுதான் உன் கர்மா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அப்படி தான் இருக்கும், அதை செக் பண்ணுறதுக்கு தான் அந்த என்ன ஜாதகம் பார்க்கறவங்கள்ட்டே வந்து சொல்கிறது, மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தா மூணே வாங்கிட்டு வர மாட்டான், ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வருவான், அங்கே ரெண்டு போச்சு கணக்கு அதுலேயே தெரிஞ்சு போச்சு, இல்லை எலுமிச்சம்பழமே கிடைக்கலம்மா, தேங்காய் கிடைக்கலாம்மா, இல்லை பூ கிடைக்கலாம்மா, அது பாக்கு வந்து களிப்பாக்கு இல்லை கொட்டைப்பாக்கு இல்லைம்மா, வெத்தலை ஓட்ட ஓட்ட வெத்தலையாக வாங்கிட்டு வருவான். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் டெஸ்டிங்கு, எப்படி வர்றதுக்கு முன்னாடியே அதில் என்ன இருக்குது, என்ன தேரும் என்ன தேராது, என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இது பண்ணுறது தான் அந்த மாதிரியான விஷயங்கள். தாந்திரிக் ரெமடியெலாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை நாம் நுணுக்கங்களாக பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதில் இந்த எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம், எலுமிச்சம்பழத்தில் வந்து அவ்வளவு எனர்ஜியான ஒரு விஷயம், அதனால தான் அதுக்கு பேர் வந்து எவ்வளவோ பணம் இருக்குது, எந்த பழத்துக்கும் ராஜகனின்னு பேர் கிடையாது, தேவகனி ராஜகனிங்கிறது எலுமிச்சம்பழம் ஒன்று தான், அது வந்து அம்பாளுக்கு ரொம்ப உகந்த பொருள். ஏன்னா வந்து திரிசூலத்தில் போய் எலுமிச்சம்பழத்தை குத்துறதுனால நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும், ஒரு கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலையை கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.